கன்னியாகுமரியில் 3 நாட்களுக்கு பின் மழை குறைந்ததால் வெள்ள நீர் வடிய தொடங்கியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மிக கனமழையால் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 25,000 கனஅடி வெளியேற்றப்பட்டதால் தாமிரபரணி, கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறியது. இந்த நிலையில் தற்போது மழையளவு குறைந்து வெள்ள நீர் மெல்ல வடிய தொடங்கி இருக்கிறது. மேலும் வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கியதால் சேரும் சகதியுமாக இருப்பதால் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மூஞ்சிறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே மங்காடு பார்வதிபுரம் செல்லும் சாலையில் 3 நாட்களுக்கு மேலாக நீர் தேங்கி இருக்கிறது. அருகே தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீர் வடியாமல் இருக்கிறது. இடுப்பளவிற்கு நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டார். இதையடுத்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் கன்னியாகுமரி சென்றனர். அங்கு புதுக்கடை அருகே பார்வதிபுரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். அவர்களுடன் மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்தும் மாவட்ட ஆட்சியர் அரவிந்தும் உடன் சென்றனர். அப்போது கனமழையால் சேதமடைந்ததை தொடர்ந்து மாற்றியமைக்கப்பட்ட மின்மாற்றியை அமைச்சர்கள் இயக்கி வைத்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, மழையினால் ஏற்பட்ட மின்பழுதை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் தயாராக இருப்பதாகவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் மின்தடை உள்ளதாக குற்றம் சாட்டுவதில் உண்மையில்லை என்றார். சார், என்னுடைய மின் இணைப்பு இது, இந்த மின் இணைப்பு பகுதியில் மின்தடை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு விலக சொல்லுங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ நேரம் கட்டாச்சு, என்ன பிரச்சனையில் கட்டாச்சுன்னு உங்களுக்கு விலக சொல்ல முடியும். பொதுவாக மின்தடை மின்வெட்டு அப்படிங்கிறது வெறுமனே ஒரு விஷம பிரச்சாரம். அது குறிப்பாக எதிர்கட்சி செய்யக்கூடிய பிரச்சாரத்துக்கு 1.5 மணி நேரம் எதனால் கட்டாச்சு, இல்லை கட்டாச்சா இல்லையாங்கிற விளக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். குறிப்பிட்டு தயவு செஞ்சு பொதுப்படையாக சொல்லாது.